அருமையான காலை வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நம்ம செய்தி சிறகுகளை சந்திச்சிருக்கோம். கண்டிப்பா என்னுடைய வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளாரிட்டி ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா தெரியும் நம்புறேன். ஸோ மன்னிக்கவும், நேற்று என்னால ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நேற்று என்னால செய்தி சிறகுகள் வர முடியல, மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனா நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணிருங்க. ஸோ இன்று நம்ம தினமணி மற்றும் இந்து தமிழ்ல என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு April 24 2019 இன்று தினமணி மற்றும் இந்து தமிழ்ல என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுடைய மெசேஜ் நான் கொண்டு எடுத்து வச்சிருக்கேன், அப்பதான் நீங்களுடைய கமெண்ட் எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்து தமிழ் திசை எப்போதுமா அதுதான் பார்ப்போம். ஸோ இந்து தமிழ் திசை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். ஸோ திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகே ஃபைன். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஓகே ஃபைன். அதாவது தன்னை தோண்டினாலும் தோண்டுபவர்களுக்கு விழுந்தபடாத படி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்ந்து பேசுறவர்களையும் கொஞ்சம் தாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. ஸோ எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதர்களையும் நிலத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க திருவள்ளுவர் ஓமையாக. ஸோ ஒரு நிலம் எப்படி தன்னை தோண்டுவர்கள், நம்ம குழிப்பறிப்பவர்கள்ட்ட எப்படி வந்து தன் நிலம் என்னதான் குழிப்பறிச்சாலும் நம்ம மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறது போல, ஸோ நம்மளை இகழ்ந்து பேசுறவர்களையும் அப்படியே விட்டுருங்கோ அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்த தரை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, தன்னை தோண்டினாலும் தோண்டுவர்கள் விழுகாதபடி தன்னை தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவர்களை மதித்து பொருத்துவதே முதன்மையான அறம் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இந்து தமிழ் திசை. இந்து தமிழ் திசையில் முக்கியமான ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்து தமிழ் திசை. இந்து தமிழ் திசையில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தடுக்க தவறியதற்காக மன்னிப்பு கேட்டது இலங்கை அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 321 உயரும்னு சொல்லியிருக்காங்க. 40 கைது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நடந்த 2 கழித்து வந்து ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தினமணி மற்றும் இந்து தமிழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயமா கருதுறாங்க. இலங்கையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உட்பட வந்து 8 இடங்களில் வந்து அடுத்தடுத்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. ஸோ அன்னைக்கு ஈஸ்டர் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த தேவாலயங்களை நடந்த கூட்டத்தில் இந்த குண்டுவெடிப்பு வச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. ஸோ எல்லாருனாலையும் பல விதமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து தற்போது வந்து ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 40 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்கள் இன்னைக்கு 321 உயரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்தவர்கள் 10 இதுல பலியாகி உள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை. அடுத்ததாக, வெடிகுண்டை விட வாக்காளர் அட்டை வலிமையானது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய மொத்தம் 26 மக்களவை தொகுதிகள் கொண்ட குஜராத்தில் நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லியிருக்காங்க. ஸோ குஜராத்தில் நேற்று தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ எந்த எலெக்ஷனில் தன்னுடைய வாக்குப்பதிவை வந்து பதிவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டை விட வாக்காளர் அட்டை மிகவும் வலிமையானது என்று தனது கருத்தை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் தேசிய மற்றும் திருமணி. மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. சோ பள்ளிகளில் நிர்வாக பணிகளை கவனிக்க தலைமை ஆசிரியர்கள் தவறாமல் வர வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் பதிவேடும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தப்படுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி தான் வருகை பதிவு அப்படிங்கிறது, இப்போலாம் அந்த டிஜிட்டல் முறையில் வந்து மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட ஒரு ஸ்டெப்பை வந்து கல்வித்துறை சார்பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியின் நிர்வாக பணிகளை கவனிக்க தலைமை ஆசிரியர்கள் பணிக்கு தவறாமல் வர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மாவட்ட கல்வி அதிகாரியின் அனுமதி பெற்றுதான் விடுமுறை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளதா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 38,000 அதிகமான அரசு பள்ளிகள் இயங்கி வருகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையே வரும் கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க அரசு பள்ளிகளில் April 1 முதல் அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. எனவே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணிக்கு தவறாமல் வர வேண்டும், மாவட்ட கல்வி அதிகாரியின் அனுமதி பெற்றுதான் விடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. அ
அடுத்ததாக பிளஸ் டூ தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ஆன்லைனில் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி தினம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் டூ தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை இன்று முதல் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக சமச்சீர் பாடத்திட்டத்தின் பிளஸ் டூ பொது தேர்வு மார்ச் 1 முதல் 31 வரை நடைபெற்றது. ஸோ இதற்கான முடிவு வந்து கடந்த 19 வெளியிடப்பட்டது. ஸோ எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ தேர்வு எழுதியதில் 91.3% மாணவ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளன. ஸோ இதில் தேர்ச்சி பெறாதவங்க மறுக்கூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்க இன்று தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களுடைய மதிப்பெண்களை தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை ஆன்லைன் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பவர்கள் வந்து மொழிப்பாடத்துக்கு 305 ரூபாயும் மற்ற பாடங்களுக்கு 205 கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. எந்தோ தமிழ் தேசம்
சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மராத்தி மொழி தேவநாகரி அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவ கல்வெட்டு தான் தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மராத்தி மொழியாக இருக்கக்கூடிய தேவநாகரி அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு மூலமாக இந்தி மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமூக வலைத்தளங்களை வந்து வெளியாகியுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது இந்தி மொழி கிடையாது, மராத்தி மொழி அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மராத்தி மொழி தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து வடிவ கல்வெட்டு தான் தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளன. ஸோ இக்கல்வெட்டுகள் மராத்தி மொழியில் தான் பொறிக்கப்பட்டுள்ளன, இந்தி மொழியில் அல்ல. மராத்தி மொழியானது இந்தி தேவநாகரி அப்படிங்கிற ஒரு எண்ணும் வரி வடிவ அமைப்பில் எழுதப்பட்டதால் பார்ப்பதற்கு இந்தி மொழி போலவே தோன்றும், ஆனால் இந்தியும் மராத்தியும் வேறு என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் தேச வாக்கு
வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மக்களவை தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் நடவடிக்கைகளை இத வாக்கு எண்ணிக்கை மையங்களை பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் அதிகாரி அது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரியுடன் இன்று ஆலோசனை நடத்த போவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாருக்கும் சத்யபிரத சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பரவலாக பெய்யும் கோடை மழை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது. உள் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் இந்த ஒரு புயல் உருவாக காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். ஸோ அது குறித்து வந்து அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ உருவாகும் நிலை வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க இந்து தமிழ் திசை. ஏப்ரல் 29 கண்டிப்பாக SSLC தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எழுதப்படக்கூடிய இந்த சமச்சீர் பாட புத்தகத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வந்துச்சு. ஸோ இதுக்கான SSLC ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 29ஆம் தேதி வர 29ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் பதிவு செய்த செல்போனில் எண்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தேர்வு முடிவுகள் மதிப்பெண்கள் விவரங்கள் அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாணவர்கள் பதிவு செஞ்சிருக்க ஒரு போன் நம்பர் மூலமாக SMS மூலமாக அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லைட் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. இன்னைக்கு நியூஸ் ஏகப்பட்ட நியூஸ் இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கை வரும் June 11ஆம் தேதி தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் அதனை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாமல் அதை திறக்கப்பட வேண்டும் என்றும் அதனுடைய வேதாந்த குழுமத்தின் சார்பாக அவங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சார்ந்து அவங்க வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதை இப்போ நீதிமன்றம் வந்து நிராகரித்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை மற்றும் தினம் பாலின தன்மை குழந்தைகள் சிறுவர்களுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு பாலின தன்மை பிறக்கும் குழந்தைகளுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை விதித்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ பிறக்கும் பொழுது ஆண் மற்றும் பெண் இரு தன்மையும் கொண்ட பிறக்கும் குழந்தைகளுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தமிழக சுகாதாரத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே போதுமானது. இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவு வந்து தமிழக சுகாதாரத்துறைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிறந்த குழந்தை இரு பாலின தன்மையுடன் பிறக்கும் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு செய்ய தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் இன்னைக்கு தலைப்பு செய்தியை எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம், ஆசிய தடகளத்தில் தங்கம் வென்று சாதித்த கோமதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து திருச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய முடிகண்டம் தத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ கத்தார் நாட்டின் தலைநகரத்தில் நடக்கக்கூடிய தோஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்துள்ள தமிழ்நாட்டு வீராங்கனையாக இருக்கக்கூடிய கோமதி அவர்கள், அவருக்கு வயது 30 என்பது குறிப்பிடத்தக்கது.
சோ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டம் அப்படிங்கிற ஒரு ஒன்றியத்திற்கு இதுல உட்பட்ட முடிகண்டத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சோ வந்து இவங்க வந்து ஏழ்மை குடும்பத்துல இருந்து இப்பேற்பட்ட ஒரு சாதனை படுத்தி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சோ ஆஸ் யூஷுவல் நேத்து ஃபுல்லா எஃபி ஃபுல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லா வந்து இவங்களை பத்தின செய்தி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சோ தங்கம் என்ற மகிழ்ச்சியில் கோமதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. சோ ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பிறந்து ஆசிய தடகள போட்டிகள் வந்து இந்தியாவிற்கு தங்கம் வென்று மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சு நம்மளுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க கோமதி அவர்கள். அவர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து கல்வி ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழ்மை குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படத்துல நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ ரியல் வாழ்க்கையில இவங்க தான் உண்மையான கதாநாயகர்கள் கதாநாயகிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா பாராட்டு கண்டிப்பா நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஸோ 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் என்று இந்தியாவுக்கு பெருமை தேடி சென்றுள்ள தமிழ்நாட்டு வீராங்கனையாக இருக்கக்கூடிய கோமதி அவர்கள். இந்தியா முன்கூட்டியே எச்சரித்தும் தாக்குதலை தடுக்க தவறியது ஏன் அப்படிங்கிற மாதிரி இலங்கைக்கு சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. சோ முன்னாள் அதிபராக இருக்கும் ராஜபக்சே கூறிய போது ஈஸ்டர் பண்டிகையின் போது இலங்கை அரசு முக்கிய அதிகாரிகள் மற்றும் குறிப்பாக கிறிஸ்துவ அதிகாரிகள் தேவாலயத்துக்கு செல்லவில்லை, தீவிரவாத தாக்குதலை அவர்கள் முன்கூட்டியே அறிந்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் என்ன கேட்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்தியா வந்து ஏற்கனவே இது எச்சரித்தும் ஏன் வந்து இந்த தாக்குதலை வந்து தடுக்க தவறியது அப்படிங்கிற மாதிரி இலங்கைக்கு வந்து சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. அடுத்ததாக டிக்டாக் செயலி மீதான தடை காரணமாக 4.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சீனாவில் இருக்கக்கூடிய பைட்டான்ஸ் நிறுவனம் தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையின் காரணமாக சீனா நிறுவனம், இது ஒரு சீனா நிறுவனம், ஸோ அந்த சீனா நிறுவனத்துக்கு ஒரு நாளுக்கு மட்டும் 3.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. அடுத்ததாக ஜெட் ஏர்வேஸ் பயண நேரங்கள் பிற நிறுவனங்களுடன் ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி தற்காலிக ஏற்பாடு செய்ய அரசு விளக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரசு சார்பத்தில் வந்து தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ் பயண நேரங்கள் பிற நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஏற்பாடு என அரசு விளக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி நெருக்கடியில் சிக்கி விமான சேவையை நிறுத்தியுள்ள ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் பயண நேரங்கள் பிற நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இவ்விதம் ஒதுக்கப்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாடே என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இது முழு நேரம் வந்து முடிவு கிடையாது. தற்போது வந்து இதை சால்வ் பண்றதுக்காக அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனங்களுக்கு கூடிய ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தை பிற நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் தேசம். அடுத்ததா தினமணி பார்த்தலாம். தினமணியில என்ன கொடுத்திருக்காங்க, ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ராகுலுக்கு உச்சநீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ரஃபேல் தீர்ப்பு குறித்து தவறான கருத்து மீது நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ராகுல் அவர்கள் மீது வந்து ரஃபேல் தீர்ப்பு, அந்த ரஃபேல் ஒப்பந்தம் அது குறித்து வந்து எதிர்கட்சிகள் வந்து கருத்துக்களை தெரிவித்துள்ளதால் கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஃபேல் ஒப்பந்தத்தின் மூலமாக வாங்கப்பட்டுள்ள அந்த விமான சேவை ஆகட்டும் அது வாங்கக்கூடிய மதிப்பீடு ஆகட்டும் இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சார்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இந்த கருத்தின் மீது அவமதிப்பு நோட்டீஸ் இப்போ கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தினமணியோட ஃப்ரெண்ட் ஹெட்லைன்ஸே இதுதான் சரிங்களா. அதாவது 3rd கட்ட தேர்தல், ஸோ 65.61% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd கட்டமாக கிட்டத்தட்ட 117 தொகுதிகளில் செவ்வாய்க்கிழமை நேற்று நடைபெற்ற தேர்தலில் 65% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க தினமணி. அடுத்ததாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விவகாரம் குறித்து வந்து 3 நீதிபதிகள் குழு விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்வென் சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகோய் அவர்கள் மீது எதிராக பாலியல் புகார் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை விசாரிக்கும் பொருட்டு 3 நீதிபதிகள் குழு வந்து விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க தினமணியில். அடுத்ததாக நாட்டின் மிக நீண்ட சுற்றுவட்ட பாதை சர்க்குலர் ரயில் பயணம் தொடங்கியது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டின் மிக நீண்ட சுற்றுவட்ட பாதை ரயில் பயணம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையில என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ சென்னை புறநகர் மக்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையான நாட்டின் மிக நீண்ட சுற்றுவட்ட பாதையான
சென்னை பீச், சென்னை கடற்கரை, அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக மீண்டும் சென்னை கடற்கரைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தது. இதுவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இடத்துல வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடத்தகுந்த விஷயம். இது நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சுற்றுவட்ட ரயில் சேவை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதுல முக்கியமா அந்த வழித்தடங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, சென்னை கடற்கரை, சென்னை பீச்ல இருந்து ஆரம்பிச்சு அரக்கோணம், அரக்கோணில இருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டத்திலிருந்து தாம்பரம், தாம்பரத்திலிருந்து திரும்ப சென்னை பீச்சுக்கு வரக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதை முதல் ரயில் சேவை வந்து செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஆகும் செலவு மேற்கொண்டால் அப்படிங்கிற மாதிரி இப்பணிக்கு மாற்றுப்பாதையில் மேற்கொண்டால் ஆகும் செலவு, மாற்றுப்பாதையில் இருந்தா ஆகும் செலவு வந்து 54 கோடியை இரு தவணைகளாக ரயில்வே நிர்வாகத்திடம் பாதுகாப்புத்துறை அளித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி அளித்தனர் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த புறநகர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய 20 ஆண்டுகால கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன அப்படி இதனால என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் புறநகரில் இருக்கக்கூடிய அதுவும் சென்னை வாசி அவங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பஸ்ஸில் போகிறதுக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதான் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க, கட்டணம் மிக குறைவு. ஸோ பஸ் கட்டணத்தை விட வந்து ரயில் கட்டணம் மிக மிக குறைவு. உதாரணமாக அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு செல்வதற்கு 20 முதல் 25 ரூபாய் கட்டணமானும் ஆகும், ஆனால் ரயில் கட்டணம் வந்து வெறும் 10 ரூபா. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மக்கள் இது வரவேற்பதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தினமணியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக வாதிட கிட்டத்தட்ட 1.5 கோடி கொடுக்க முயன்றனர் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கறிஞர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு எதிராக எழுப்பப்பட்டுள்ள பாலியல் புகார் தொடர்பாக வழக்கில் அவருக்கு எதிராக வாதிட மனுதாரர்கள் ₹1.5 கோடி கொடுக்க முயன்றதாக வழக்கறிஞர் அவர் பேரு உச்சவ் சிங் மூன்றாவது கட்ட தேர்தல். சென்னையில் ஹைதராபாத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. முதலில் ஆடிய ஹைதராபாத் 175 ரன்கள் வித்தியாசத்தில் கடைசியில் சென்னை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்பொழுது பட்டியலில் யார் முதல்ல இருக்கிறாங்கன்னா, அஸ்யூஷுவல் சென்னை தான் முதல்ல இருக்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை அப்படின்னு முதல் 3 இடம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 ஆட்டங்களில் வெற்றி வந்து 8 வெற்றிகளை பெற்று சென்னை அணி முதல்ல இருக்கு. 2வது அணி வந்து 7 வெற்றிகளை பெற்று டெல்லி வந்து 2வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல மும்பை இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டது வந்து. அப்புறம் 4, 5, 6, 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், அப்புறம் பஞ்சாப், அப்புறம் கொல்கத்தா அப்படின்னு வரிசையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஐபிஎல் T20 ஆட்டத்தில் முதலிடத்தில் சென்னை வகித்து வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்து தம் திசை மற்றும் தினமணி. ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று கோமதி அவர்கள் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிய தடகளம் இந்தியாவுக்கு 2 வெள்ளி ஆசிய தடகள போட்டியில் அறிதல் நடக்கக்கூடிய புதன்கிழமையில் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு பகுதியாக மகளிர் இது ஒரு பந்தயம். இந்த பந்தயத்தில் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வப்னா பர்மன் அவர்கள் வந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இவங்க கடந்த 2017 போட்டியில் ஸ்வப்னா தங்கம் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து இவர் வந்து வெள்ளி பெற்றிருக்கதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெப்டதலான் அந்த போட்டியில் ஸ்வப்னா பர்மன் அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மகளிர் 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடிய முகமது அனாஸ் மற்றும் பூவம்மா, வி கே விஸ்மயா, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ராஜீவ் ஆகியோர் கொண்ட இந்திய அணி 3 நிமிடம்
16.47 நிமிடங்களில் பந்தயத்தில் துரத்தி வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளதா அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சோ செவ்வாய் கிழமை நிலவரப்படி 2 தங்கம் 5 வெள்ளி வெண்கலத்துடன் இந்தியா உள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. சோ 2 தங்கம் தலா 5 வெள்ளி 5 வெண்கலத்துடன் இந்தியா இருக்கதாக சொல்லியிருக்காங்க. நேற்று நடைபெற்ற ஆட்டத்துல ஒட்டுமொத்தமாக 2 தங்கம் 5 வெள்ளி 5 வெண்கலம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. தினமணி ஆசியா மல்யுத்த சாம்பியன் போட்டியில தங்க மகன் பஜ்ரங் புனியா அவர்கள் தங்கம் வென்றுள்ளார் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வென்ற நட்சத்திர வீரராக இருக்கக்கூடிய பஜ்ரங் புனியா அவர்கள், இது நல்லாவே தெரியும். சோ இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய ஷியாங் அப்படிங்கிற நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு பகுதியாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் தங்கம் வென்றுள்ளார் நட்சத்திர வீரராக இருக்கக்கூடிய பஜ்ரங் புனியா அவர்கள். முடிச்சுக்கலாம். சோ டைம் ஆச்சு. சோ மராட்டியர் கல்வெட்டு தான் ஏற்கனவே இது நான் சொல்லிட்டேன். சோ முடிச்சுக்கலாம் இதோட. சோ கரெக்டா நாளை காலை சரி 8 மணிக்கு சந்திக்கலாம். ஓரளவு உங்களுக்கு வாசிச்சுட்டேன்னு நம்புறேன். சோ அது மட்டும் இல்லாம எக்ஸாம் ஓரியன்டும் சரி, கரெக்டா பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம் ஓரியன்டில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை ஒழுங்கா ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். டைம் இருந்தால் அசோஷியல் டைம் இருந்தால். ஆனால் இது வந்து இதோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஸோ உண்மையான செய்தி வாசிப்புகள் வந்து உங்களுக்கு கொண்டு போகணும். ஸோ ரீட், நியூஸ் பேப்பர் ரீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் இல்லாமலே நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறது மிக 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 சிறந்தது, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கம். ஸோ எக்ஸாம் ஓரியன்டும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த செய்தி சிறுகள் வந்து நான் டெய்லியும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸாம் ஓரியன்ட் கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட நான் கிளம்பி நேரம் வந்துருச்சு. ஸோ மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு செய்தி சேர்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.